வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என்னுலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேரட் அல்வா. இது என்னோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம். இது என் ஃபேமிலியில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா ஷாம்லாண்டி பாபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் அல்வாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட், நான் மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அடுத்தது பால், அரை லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சர்க்கரை, இதால நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இது அமேசான்ல வாங்கின இந்த மெஷரிங் கப். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்தது நெய், அப்புறம் ஒரு 10 to 15 கேஷ்யூஸும் கொஞ்சம் திராட்சையும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடானதும் நீங்க துரி வச்சிருக்க கேரட் அதுல சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. கேரட்டோட கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது வதங்குறதுக்கு எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் கலர் மாறுறதுக்கு. கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு சில கேரட்ஸ் வந்து அடியில் இருக்கிறது அடிபிடிச்சிரும். கலர் மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பால் சேர்த்துக்கணும். பால் சேர்க்கிறேன்னா இது வரைக்கும் நான் சிம்ல வச்சு வதக்கிட்டேங்க. நீங்க மீடியம்லயோ இல்ல ஹை ஸ்பீட்லயோ வச்சு வதக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு அது சீக்கிரமா அடி பிடிச்சிரும். அதனால நீங்க சிம்ல வச்சே செய்யுங்க. பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா தான், இல்லைன்னா அடிபிடிச்சிரும். இது சுருண்டி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் அது ஆகும். அடிக்கடி இப்படி கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் சர்க்கரை சேர்க்குறேன். பார்க்கவே நல்லா இருக்கு. இப்படி கலரிக்கிட்டே இருங்க. இது அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்க கலரிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம அல்வா ரெடி. இப்போ சுருண்டு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு 2 to 3 மினிட்ஸ்ல அல்வா ரெடி.
நான் ஃபுல்லாவே மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் நீங்களும் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா சுண்டி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நீங்க சிம்ல வெச்சுக்கோங்க இல்லனா சீக்கிரமா அடி பிடிச்சு நம்ம அல்வா ரெடி திக்கா பாத்திரத்துல ஒட்டாம வரும் அதுதான் கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க இறக்கிடலாம் முந்திரி திராட்சை வதக்கி கொட்டிடலாம் அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நெய் சூடாக இருந்ததும் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு கழுவிடாம முந்திரி பிரவுன் கலர் வர ஆரம்பிச்சதும் திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை பொரிஞ்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க கேரட் அல்வாவை சேர்த்துக்கோங்க சுவையான கேரட் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்